ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பிஎஃப்ல வந்து எப்படி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றதுன்னே தெரியாதுங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்னும் இசேவை மையத்துக்கு போவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா. ஆனா அதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு 5 ஸ்டெப்ஸ்ல வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு மூணு முக்கியமான விஷயம் தேவைங்க. உங்களோட யூஏஎன் நம்பர் அண்ட் உங்களோட ஆதார் கார்டு அண்ட் உங்க ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர், இந்த மூணுமே வந்து கையோட வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு இபிஎஃப்ஓ போர்ட்டலில் போய்க்கோங்க. போர்ட்டலில் போயிட்டு கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பரும் கேப்சாவும் கேட்கும். அதை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஜெண்டர் எப்படி இருக்கும் அது அப்படியே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக இருந்தால் தாங்க இந்த ஸ்டெப் வந்து ப்ரொசீட் ஆகும். இல்லைனா வந்து திருப்பி நீங்கள் ஆதார் கார்டு நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது நேமும் டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ப்ரொசீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்கும் அப்படின்னா, கேப்சா கொடுத்துட்டு ஆதார் கார்டோட நம்பர் கேட்கும், அந்த 16-digit நம்பர். அதை கொடுத்துட்டு கன்சென்ட் டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் கேட்கும். அந்த நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி கேப்சா போட்டதுக்கப்புறம் ஓடிபி வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் வருங்க. ஸோ இப்போ கிரியேட் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். இது வந்து ஒரு 6 மணி நேரத்தில் இந்த பாஸ்வேர்ட் வந்து பாஸ்புக் பார்க்கறதுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். வேற உங்களுக்கு கிளைம் அப்ளை பண்ணணும்னா உடனே நீங்கள் பண்ணலாம். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதே மாதிரி பிஎஃப் ரிலேட்டடாக போடணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.